வணக்கம், ஹாய் எவ்ரிவான். நான் ஜெயந்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வீட்டில் எல்லா ரூம்லேயும் அதே மாதிரி கிச்சன்லேயெல்லாம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பேஸ் சேவிங்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து ஸ்பேஸ் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கிச்சனில் நம்ம வீட்டில் வந்து ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தால் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து நான் அமேசான்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 799 ருபீஸ். 799 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குதுங்க. நான் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நல்லாவே இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பேக்கிங்கும் வந்து நல்லா பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 வந்து நமக்கு செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி 4 பேஸ்கெட் மாதிரி இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நான் அசம்பிள் பண்ணிவிட்டு காட்டுறேன். அசம்பிள் பண்ணுறதும் வந்து ரொம்பவும் சிம்பிளாக இருக்குதுங்க. எந்த ஒரு மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு செல்ஃபாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிகிட்டே வந்தோம்னா போதும். இது பிளாஸ்டிக் தான் இந்த பொருள், ஆனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு வந்து ஹைட் இருக்குது. கார்னர் ரேக் வந்து ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஃபைனலாக இப்படி தான் இருக்குது ப்ராடக்ட்டு. நமக்கு வந்து 4 செல்ஃப் வந்து கிடச்சிருக்குதுங்க. கீழே வந்து ஒரு வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம பொருளெல்லாம் வச்சுருக்கிற கூட நகர்த்துறது ஈஸியாக இருக்குது. வீலும் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து இந்தளவு ஹைட் வருது. இந்த ரேக்கை எப்படி வந்து நம்ம ஸ்பேஸ் சேவிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த ரேக் பார்த்திங்கன்னா வந்து நம்ம படிக்கிற இடத்துல, கிட்ஸ் வந்து படிக்கிற இடத்துல வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டடி ரூமுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான அந்த பென்சில் இதெல்லாம் வைக்கிற பேஸ்கெட்டு அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். நிறைய புக்ஸ் வந்து வைக்க முடியுதுங்க. இது பார்த்திங்கன்னா அகலம் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இது ஒரு இடத்த வந்து அடைச்ச மாதிரி இல்லை, ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது. ஒரு ஓரமாக வந்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டடி டேபிள் இருந்துச்சுன்னா அது அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் போதும், அப்படியே வந்து உள்ளே தள்ளி வச்சிடலாம். ஸோ ஸ்டடி டேபிள் இருக்கிற இடத்துல நம்ம ரீடிங் ரூமில் எல்லாம் வந்து இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெட்ரூமில் வார்ட்ரோப்க்கு பக்கத்துலேயும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டியாக கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட போதும், நம்ம உள்ளே தள்ளலாம், அப்படி வச்சிடலாம். ஒரு ரேக் வச்சுருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த ரேக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற இடத்துல கூட யூஸ் பண்ணலாம். நிறையா பொருட்கள் வந்து வைக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெட்ரூம்லேயும் வந்து இந்த ரேக்கை வச்சு நம்ம ஸ்பேஸ் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, பூஜை ரூமுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி பூஜை ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு ஓரமாக வந்து இதை வச்சிடலாம். இது அகலமும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இடத்தையும் அடைக்கிறதில்ல, அதுதான் இதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி பூஜை ரூமுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வச்சிடலாம். பாருங்கள், பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து ஒரே ரேக்கில் வந்து அடங்கிடுது. ஸோ பூஜை ரூம்லேயும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிற இடத்துல, வார்ட்ரோப் வைக்கிற இடத்துல, ஸ்டடி டேபிளில், பூஜை ரூம் இடம், இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது எங்கே யூஸ் பண்ணால் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி கிச்சனுக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த மாதிரி ஆனியன் எல்லாம் போட்டு வைக்கிறக்கு, வெஜிடபிள்ஸு எல்லாம் வைக்கிறக்கு வந்து நம்ம இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் ரேக்காக வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக இடம் இருந்தால் போதுங்க, நம்ம இதை உள்ளே தள்ளி வச்சிடலாம். ஸ்பேஸ் ரொம்பவும் வந்து இது வந்து சேவ் பண்ணி கொடுக்குது.
நான் இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ணுறக்காக ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு ஒரு சந்து மாதிரி இருந்தால் போதும், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியாலையும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம டைனிங்க்கு யூஸ் பண்ணுற கப் அண்ட் சாசர், பாட்டில்ஸு, அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ டிஷ்யூ பேப்பர், அந்த மாதிரி டம்ளர், இதெல்லாம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் எல்லாம் வந்து டம்ளர், சொம்பு, அந்த மாதிரி பொருட்களும் வந்து வைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேக்கை. அதே போல் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான இன்னொரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாத்ரூம். பாத்ரூமில் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. நம்ம பாத்ரூமில் வந்து வச்சுருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து இந்த ஒரு ரேக்கில் வந்து வச்சிடலாம். ஜஸ்ட்டு வந்து அந்த வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து அந்த சந்தில் தள்ளி விட்டோம்னா போதும். பாத்ரூம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேக் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இது வந்து வீல் இருக்குது, மூவ் பண்ணுங்கிறனால வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணால் ரொம்பவும் நல்லாயிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை வேறொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.